எல்லாருக்கும் வணக்கம். மிஷ்கின் பேசினதுக்கப்புறம் எனக்கு எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரியல. மிஷ்கின்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். மிஷ்கின் இஸ் அ வெரி ரொம்ப ஒரு எமோஷ்னலான பர்சன். அவர் பிடிச்சிருந்தா அவ்வளவு கொண்டாடுவார். அண்டு அவருடைய அவர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எந்த விதத்துலேயும் குறைவில்லாத ஒரு படம் தான் கொட்டுக்காளி. வினோத் இஸ் எ வெரி 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 ஸ்பெஷல் ஃபில்ம் மேக்கர். இந்த ஜெனரேஷனுடைய, இன்றைக்கி இருக்கிற யங் ஜெனரேஷனுடைய தமிழ் சினிமாவின் அடையாளமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற ஒரு ஃபில்ம் மேக்கர். தேர் ஆர் அதர் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆல்சோ. ஆனால் வந்து வினோத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, வினோதோட ப்ரெசன்ஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீம்லேயும் இருக்குது, மெயின் ஸ்ட்ரீம்லேயும் தெரியுது. அதுக்கு காரணம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், சிவகார்த்திகேயனுடைய சப்போர்ட், அண்ட் சூரி மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர். அவர் இன்னைக்கு கதை நாயகனாக இருக்கிறாரு, அது இல்லை, அது இல்லாமலுமே கூட அவர் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர், பாப்புலர் ஆக்டர். அவர் இந்த மாதிரியான ஒரு படத்துக்குள்ளே இருக்கணும்னு விரும்பி வர்றது வினோதுக்கு ஒரு பலமாகவும் அதே நேரத்தில் சவாலாகவும் இருந்திருக்கும் இந்த கதை பண்ணும்போதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரியான வாழ்க்கைக்கு மிக நெருக்கமான ஒரு படத்தை பண்ணும்போது வணிக ரீதியான அல்லது வியாபாரத்தில் இருக்கிற நடிகர்களோ தயாரிப்பாளர்களோ இருக்கும்போது அவங்க அவங்களுக்கான சில தேவைகள் இருக்கும், அந்த டிமாண்ட்ஸ் இருக்கும், அதையும் மனசில் வச்சுக்கிட்டு தனக்கு நெருக்கமான ஒரு படத்தையும் பண்ணுறது வந்து பெரிய சேலஞ்ச். வினோத் ரெண்டு படம் பண்ணியிருக்காரு. ரெண்டு படமுமே வந்து இன்டர்நேஷ்னலாக பல ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் போய் பேசப்படுற, ரொம்ப கொண்டாடப்படுற படங்களாக இருந்திருக்கு ரெண்டு படமுமே. அப்படி தான் கொட்டுக்காளியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் ஃபிலிமா அப்படின்னு கேட்டால், எஸ் இட் இஸ். இட் டேக்ஸ் த சைட் ஆஃப் த அப்ரெஸ்ட், அதாவது பெண்களின் பக்கம் நிற்குது. சாதியத்திற்கு எதிரான படமானா கண்டிப்பாக சாதியத்துக்கு எதிரான ஒரு படமாகவும் இருக்குது. இது ஒரு இலக்கியமாக இருக்கார்னா இலக்கியமாகவும் இருக்குது. இது ஒரு நம்மளை மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்சஸ், வணிக சினிமாவை பார்க்கக்கூடியவர்களுக்கு நெருக்கமான படமாக இருக்கானா, அப்படியும் இருக்குது. இது இதை சாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதை வந்து வினோத் ரொம்ப எளிமையாக இயல்பாக அச்சீவ் பண்ணியிருக்காரு. அண்டு நடித்த நடிகர்கள் அல்லது இந்த படத்தில் சில பாத்திரங்களை ஏற்று செய்திருக்கிறவர்கள், ஏன்னா வந்து மூணு பேரை தவிர யாருமே நடிகர்கள் கிடையாது, ப்ரொஃபஷ்னல் ஆக்டர்ஸ் கிடையாது, எல்லாருமே சரியாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் இன்னொரு பெரிய துணிச்சலான விஷயம், ஒரு ஃபில்ம் மேக்கராக வினோத் பண்ணியிருக்கிறது என்னென்னா, இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயன்படுத்தாது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லை அப்படின்றதால என்ன ஆகுதுன்னா, இன்னும் வாழ்க்கைக்கு நெருக்கமாக போகுது. அண்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் ஐரானிக் மொமெண்ட்ஸ் இந்த ஃபிலிம். அதை நீங்கள் படம் பார்க்கும்போது அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த அந்த முரண்கள் தான் வந்து இந்த இந்த ஃபில்ம் மேக்கரை, இந்த ரைட்டரை ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ஆளாக மாத்திர தன்மையை கொடுக்குது. சூரி, அனபென் அண்ட் மற்ற நடிகர்கள், பிரகதீஸ்வர் நடிச்சிருக்காரு, அப்புறம் நிறைய எல்லா நடிகர்களுமே வந்து அந்தந்த பாத்திரங்களாகவே இருக்காங்க. யாருமே வந்து அதிகமாக போகலை, கம்மியாக வரலை. அண்டு படம் முடியும் போது எனக்கு வந்து அந்த அந்த நடிகர்கள் அந்த அந்த நடிகர்கள் இல்லை, அந்த இயக்குனர் இல்லை, அந்த கதாசிரியர் இல்லை, அந்த 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 ஒளிப்பதிவாளர் இல்லை, அந்த யாருமே இல்லை. அந்த வாழ்க்கை, அந்த வாழ்வியல், அந்த பெண்ணுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த சிந்தனை மட்டுமே நம்மக்கிட்ட இருக்குது. அந்தளவுக்கு ஒரு நேர்மையான, எளிமையான, சிறந்த படைப்பு கொட்டுக்காளி. நன்றி.